முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு குழம்புன ஸ்டேஜில் இருந்தார். அவர் மனசு எப்போவுமே ஒரு சமநிலையிலே இல்லை. எப்போவுமே ஏதாவது ஒன்று நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு வந்து இந்த மன அமைதி அப்படிங்கிற விஷயம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரும் எத்தனையோ கோயில்களுக்கு போனார், எத்தனையோ சாமியார்களை மீட் பண்ணார், பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணார். ஆனால் யார்கிட்ட போனாலுமே இவருக்கு அந்த மன அமைதி அப்படிங்கிற விஷயம் கிடைக்கவே இல்லை. இவர் கடைசி கட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டார். மன உளவியல் நிபுணர்களெல்லாம் மீட் பண்ணி அவங்ககிட்டையுமே கன்சல்டேஷன்லாம் பண்ணார். ஆனால் எவ்வளோ பண்ணியுமே இவருக்கு மன அமைதிங்கிற விஷயம் மட்டும் கிடைக்கவே இல்லை. அவரோட மனசு எப்போவுமே ஏதாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இவர் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, நம்மளுக்கு மன அமைதியே கிடைக்காத போலேன்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆகிட்டார். அந்த சமயத்தில் தான் அவரோட ஃப்ரெண்டு வந்து, நீ கடைசி கட்டமாக ஒன்று பண்ணுப்பா, நம்ம பக்கத்து ஊருக்கு வந்து ஒரு சென் துறவி வந்திருக்காரு, அந்த சென் துறவியை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இவருமே சரி கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சென் துறவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த சென் துறவி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம். அந்த சென் ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு மலை பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே போனாவே ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே உள்ளே போயிட்டு அந்த சென் துறவிக்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. உடனே அந்த சென் துறவி வந்து, வாங்கப்பா உக்காருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உக்கார வச்சு என்ன விஷயம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து பல வருடங்களாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதாவது என் மனசில் ஏதாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என்னால் இந்த மனசை வந்து அமைதிப்படுத்தவே முடியல, இந்த மன அமைதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு எட்டா கனியாகவே இருக்குது, நானும் என்னென்ன விஷயங்களோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே நான் எனக்கு இந்த மன அமைதி மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே சென் துறவி இவர் சொல்கிறத பூரா ரொம்ப அமைதியாக கேட்குறாரு. கேட்டு முடித்தோடனே, சரிப்பா உன்னுடைய பிரச்சனை எனக்கு புரியுது, அது என்னன்னா நான் வந்து டைரெக்டாக உனக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்ல முடியாது, நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அந்த கதை மூலமாக நீ வந்து உன்னுடைய சொல்யூஷன் என்னன்னு நீயே புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த சென் துறவியுமே ஒரு சின்ன கதை சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியில் ஒரு பிஸியான ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அந்த காஃபி ஷாப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிஸியாக தான் இருப்பார். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அப்படியே கூட்டம் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு நிற்க நேரம் இல்லாமல் சர்வர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையோட ஓனருமே அந்த கேஷ் கவுண்டரில் உட்காந்துக்கிட்டு காசை வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தொடர்ந்து வேலை. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஈவினிங் டைமில் தலைவலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி ஒரு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமேனு பார்த்தாரு, ஆனாலுமே தலைவலி ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற ஒரு ஊழியரை கூப்பிட்டு அந்த கல்லாவில் உட்கார வச்சுட்டு வெளியில் நடந்து போயிட்டுருக்காரு. அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே தெருவில் அந்த தெருவோட முனையில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. இவர் ரெகுலராக அங்கே தான் எப்போயுமே மெடிசன் வாங்குவார். இவர் வந்து அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மாத்திரை வாங்குறாரு. இந்த மாதிரி ரொம்ப தலைவலிக்குது, மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு தலைவலி மாத்திரை வாங்குறாரு. அந்த தலைவலி மாத்திரையை வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு அந்த கடையிலேயே ஒரு 10 நிமிஷம் அங்கேயே உக்காந்துடுறாரு. ஏன்னா அந்தளவுக்கு அவருக்கு தலைவலி அதிகமாகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபுல் ரிலீஃபாக இருக்குது, தலைவலி சுத்தமாக போயிடுச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறாரு. உடனே அந்த கடையில் இருக்கிற அந்த கடைக்காரர்கிட்ட, சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்பும் போது தான் நோட்டீஸ் பண்ணுறாரு என்னென்னா, அந்த கடையில் எப்போயும் ரெகுலராக பார்த்திங்கன்னா அந்த ஓனர் வந்து அந்த கவுண்டரில் உட்காந்துருப்பார். இன்றைக்கின்னு பார்த்து அந்த கடையோட ஓனர் அங்கே இல்லை, அந்த மெடிக்கல் ஷாப்போட ஓனர் அங்கே இல்லை, அந்த மெடிக்கல் ஷாப்போட வேலை செய்கிற அந்த மனிதர் மட்டும்தான் அங்கே இருக்கார். உடனே இந்த காஃபி ஷாப் ஓனர் வந்து, என்னப்பா என்னாச்சு உங்கள் ஓனருக்கு காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கிறாரு. அது அந்த ஊழியர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்க, காலையிலிருந்து எங்கள் கடையிலையுமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் என்னென்னா எங்கள் ஓனருக்கு வந்து ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அவருக்கு ரொம்ப தலைவலி அடிச்சுன்னு என்ன பண்ணுவார்னா உங்கள் கடைக்கு தான் வருவார், உங்கள் கடைக்கு போயிட்டு சூடாக ஒரு கப் காஃபி குடித்தா மட்டும்தான் அவருக்கு தலைவலி போகும், அதனால் உங்கள் கடைக்கு தான் போயிருக்காரு காஃபி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் சொல்கிறாரு.
இதை கேட்ட உடனே இந்த காஃபி ஷாப் ஓனருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ தான் வந்து புரிய வருது என்னென்னா, அந்த மெடிக்கல் கடைக்காரர் நினச்சிருந்தா அங்கேயும் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு அவர் தலைவலியை போக்கியிருக்கலாம். அதேமாதிரி அந்த காஃபி ஷாப் ஓனர் நினச்சிருந்தா அவரோட காஃபி கடையிலே ஒரு காஃபி சாப்பிட்டு தலைவலியை போக்கியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்தை அவங்க உணர்றதே கிடையாது. அதை விட்டுட்டு வெளியில் இருக்கிற ஏதாவது ஒரு சொல்யூஷனை தேடி தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த கடைக்காரர் அப்போ தான் உணர்றாரு. உணர்ந்துட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை இந்த ஜென் குரு வந்து இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு. இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு இன்னும் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதையில் எப்படி இந்த காஃபி ஷாப் கடைக்காரர் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் அவரோட சொல்யூஷன் தேடினாரோ, அதேமாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் வந்து எப்படி இந்த காஃபி ஷாப்பில் வந்து சொல்யூஷன் தேடினாரோ, அதுபோல் தான் நாமளும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மன அமைதி அப்படிங்கிற விஷயத்தை வெளியில் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வெளியில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போவோம், ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம், வெவ்வேறு இடங்களுக்கு போவோம், பலாயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணுவோம். ஆனால் எவ்வளவோ செலவு பண்ணியுமே அந்த மன அமைதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மன அமைதி அப்படிங்கிறது நமக்குள்ள தான் இருக்குது. கடைசியாக அந்த மன அமைதி அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில், நம்மளுடைய இதயத்தில் தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத எப்போ நம்ம உணர்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து மன அமைதிங்கிறது ரொம்ப பூரணமாக கிடைக்கும். நம்ம மனசு எப்போ அலைப்பாகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தேடலை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். காது சம்பாதிக்கணும், பேரும் புகழும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்றத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பணம் வச்சுருக்கிறவர், அவருக்கு வந்து அந்த நேரமே இருக்காது. அதனால் அந்த நேரத்தை எப்படியாவது மிச்சம் பண்ணணும், நம்மளுக்கு கூட நேரம் செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நேரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பார். அதிகமாக நேரம் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அது மூலமாக பணம் ஈட்டணும், பணம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவை மக்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது, அந்த தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மன அமைதி அப்படிங்கிற விஷயம் என்றைக்குமே கிடைக்காதுங்க. இங்கே மன அமைதி அப்படிங்கிறது என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம ரொம்ப திருப்தி அடைகிறதுனால மட்டும்தான் நமக்கு மன அமைதி கிடைக்கும். இது மூலமாக நாம் வந்து வேறு எந்த ஒரு செயலுமே செய்யக்கூடாது அப்படின்னு கிடையாது. அந்த செயல்களிலே ரொம்ப மூழ்கிடக்கூடாது, அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு காசு பணம் முக்கியம்தான், ஆனால் அதுக்குன்னு நம்ம மன அமைதியை கெடுத்துக்கிட்டு தான் அந்த காசு பணம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைங்க. உங்கள் மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலை செய்யுங்க. நீங்கள் இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் அதை வச்சே நீங்கள் வந்து ரொம்ப நிம்மதியாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாமல், மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலோட கம்பேர் பண்ணாமல், அந்த கம்பேரிசன் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டிங்கனாவே உங்களுக்கு மன அமைதி தன்னால் உங்களுக்குள்ளே வந்துடும். நீங்கள் அதை வந்து வெளி உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது, நீங்கள் தேடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, மன அமைதிங்கிறது வெளியில் கிடையாது, அது நமக்குள்ளே தான் இருக்குது. அது எப்போ கிடைக்கும்னா எப்போ நீங்கள் இருக்கிறத வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால் கம்பேர் பண்ணுறதை விட்டுருங்க, இருக்கிறத வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ பழகுங்க. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.